நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பார்க்க போற செக்மெண்ட் மருந்து இல்ல மருத்துவம். மருந்து இல்லாம எப்படிங்க மருத்துவம் பார்க்க முடியும் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா முடியுங்க, மருந்து இல்லாம நம்மள மருத்துவம் பார்க்கலாம். அதை பத்தி தான் விளக்கமா சொல்ல போறாங்க ரேகி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் பி எஸ் லலிதா. வாங்க பாக்கலாம். வணக்கம் ஷாலினி டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வரும் வாரங்களில் நான் மருந்தில்லா மருத்துவம் என்னும் சிகிச்சை முறையை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பல வருடங்களாக இந்த மருந்தில்லா மருத்துவம் என்னும் முறையை சிகிச்சை முறையை பற்றி விளக்கியிருக்கிறேன். உங்களுடன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மருந்தில்லா மருத்துவம் என்றால் நான் இரண்டு முறைகளை பயன்படுத்துகிறேன். ஒன்று ரேகி என்னும் சிகிச்சை முறை, இன்னொன்று சுஜோக் என்னும் சிகிச்சை முறை. முதலில் நான் ரேகி என்னும் சிகிச்சை முறை மருந்தில்லா மருத்துவ முறையை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறேன். ரேகி என்றால் ஒரு ஜப்பனீஸ் மொழி ஒரு வார்த்தை. இந்த ரே என்றால் பிரபஞ்ச சக்தி, கே என்றால் உயிர் சக்தி. இதற்கும் சிகிச்சைக்கும் எப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள், எப்படி சிகிச்சை செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு உள்ளே எழுந்திருக்கும். ரேகி என்றால் பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்தியை நம் உடலில் கொண்டு வந்து அந்த சக்தியை நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நாம் இதை உபயோகிக்கிறோம். இந்த சிகிச்சை முறை ரேகி என்னும் சிகிச்சை முறை நம்மளுடைய நாட்டிலிருந்து தோன்றியது. ஆனால் ஜப்பானுக்கு போயிட்டு அது மறுபடியும் நம்ம கிட்ட வந்திருக்கு. இதே வந்து ஜப்பானிய லாங்குவேஜில் ரேகி என்று சொல்கிறார்கள். ரே என்று பிரபஞ்ச சக்தி என்கிறோம். பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன? நாம் எதை சுவாசிக்கிறோம்? காற்றை சுவாசிக்கிறோம். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது? பிரபஞ்சத்திலிருந்து வருகிறது. இந்த பிரபஞ்சம் என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரபஞ்சம். நம்ம கண்ணை திறந்து சாதாரண கண்களை பார்த்தால் இதை பார்ப்பதற்கு வெறும் வெற்றிடமாக தோன்றும். இந்த வெற்றிடத்திலிருந்து வரும் ஒரு வித சக்தி நம்மை காற்று என்று இழுத்து, நம்ம இதை மூச்சு என்று இழுத்து அதை உயிருக்குள்ளே எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்து சக்தியை ஜப்பானிய மொழியில் ரே என்கிறோம். பிரபஞ்ச சக்தி அதை நம்ம மூச்சுக்குள்ளே இழுக்கும் போது, சுவாச காற்றாக இழுக்கும் போது அது உயிருக்குள்ளே. கீ என்றால் உடலுக்குள்ளே இருக்கிறது, ரே என்றால் வெளியில் இருக்கிறது. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அண்டத்தில் இருப்பதே தான் பிண்டத்திலும் இருக்கிறது. அண்டம் என்றால் பிரபஞ்சம், பிண்டம் என்றால் மனுஷ சதை. இந்த மனுஷ சதையை உயிரோடு இருப்பதற்கு நம்ம சுவாசிக்கிறோம். இந்த சுவாசிக்கும் காற்று நம்மை உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் நம்மை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் நாம் இந்த சிகிச்சை முறையில் நம்ம சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். இந்த ரேகி என்ற முறையில் பிரபஞ்ச சக்தியை உள்ளே கொண்டு வரும்போது இது வந்து எப்படி தங்கு தடை இல்லாமல் சுவாசிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்ம உள்ளுக்குள்ளே இழுத்து அதை சிகிச்சைக்கு உபயோகிக்கும் போது அது நம்மளுடைய உடலில் எங்கிருந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஒரு தகுந்த சிகிச்சை சக்தியாக பயன்படுகிறது. நம்ம அதை இந்த சிகிச்சை முறையை தெரிவதற்கு நாம் உடலை பற்றி நன்றாக அறிய வேண்டும். நாம் உடல் என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியும் உடல் மட்டும் அல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரியாத உடல் ஒன்று இருக்கிறது. எல்லோருக்கும் இது உண்டு. அதாவது கண்ணுக்கு தெரியும் உடல் சாதாரண ஊன உடல், இதை சுற்றி சுஷ்ம நாடின் சுஷ்ம சக்தின்னு ஒன்று இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வருவதற்கு, தங்க தடை இல்லாமல் வருவதற்கு நம்மை சுற்றி ஒரு ஆரா என்று நம்ம சொல்கிறோம். இந்த சக்தியை சுஷ்ம சக்தி என்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இதில் வந்து தங்கு தடை இல்லாமல் வரும்போது நம்ம சுவாசிக்கும் காற்று மூக்கிலிருந்து நாசிய வழியாக இழுக்கிறோம் என்று நம்ம சொல்கிறோம். இந்த நாசியில் மட்டுமல்ல, இந்த படத்தில் காமிக்கும்போது பாருங்கள், இந்த படத்தில் ஒரு காமிக்கிறோம். இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் கண்ணுக்கு தெரிஞ்ச உடல், கண்ணுக்கு தெரியாத நமக்குள்ள நமக்கு வெளியில் இருக்கிற சக்தி பிரபஞ்ச சக்தியை உள்ளு கொண்ட ஒரு சக்தி. இதை வந்து இந்த ரேகி சிகிச்சை முறையில் நாம் உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் என்றால் நாம் நினைப்பது கண்ணுக்கு தெரிந்த உடல் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாத சுஷ்ம சக்தின்னு ஒன்று நம்ம பாடியை சுற்றி இருக்குது. இதற்கு வந்து ஆரா என்று நாங்கள் சொல்கிறோம்.
இந்த ஆறா வந்து என்னன்னா பிரபஞ்ச சக்தி முழுக்க இது வழியாக கொண்டு வந்து நம்மளுடைய பாடிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த சக்தி இந்த ஆறா உபயோகமா இருக்குது. இந்த மனுஷ உடல்ல ஆறான்றது வந்து சக்தி, உயிர் சக்தி. இந்த பாடி வந்து வெறும் உடல் தான். இந்த உடல் உயிரோடு இருக்கணும்னா இந்த ஆறா வந்து ரொம்ப மிகவும் அவசியம். இந்த ஆறா வந்து கம்ப்ளீட்டா முழுக்க 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 பிரபஞ்ச சக்தியை இழுத்து கொண்டு நம்மளுடைய சக்கரா வழியாக கொண்டு வர்றதுக்கு உபயோகமாட்டுது. நாம் என்ன நினைக்கிறோம், மூக்கின் வழியாக நாசியின் வழியாக தான் சுவாசிக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் சுவாசிப்பது வந்து நம்மளுடைய நாசியின் மழி மட்டுமா இல்லாமல் இந்த ஆறாவில் ஏழு சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு சக்கரங்களும் சுத்தி கொண்டே இருக்கின்றன. ஒன்று இன்ஹேல் பண்ணும், இன்னொன்று எக்ஸேல் பண்ணும். ஸோ ஏழு சக்கரங்களும் சரியான முறையில் சுழன்று கொண்டே இருக்கின்றன. இது வழியாகத்தான் நம்ம சுவாசிக்கிறோம். நாம் சுவாசிப்பது நாம் நினைப்பது போல் மூக்கின் வழியாக மட்டுமல்ல, ஏழு சக்கரங்கள் வழியாக சுவாசிக்கிறோம். ஆனால் இந்த ஏழு சக்கரங்களுக்கு வரும் சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இந்த ஆறா வழியாக உள்ளே கொண்டு வந்து இந்த சக்கரங்கள் வழியாக உள்ளே போகிறது. இந்த சக்கரங்கள் வழியாக உள்ளே போகும்போது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் பாடிக்குள்ள ஹார்மோன் செக்ரெட்டிங் கிளாண்ட் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு சக்கரம், ஏழு சக்கரங்கள் ஏழு ஹார்மோன் செக்ரெட்டிங் கிளாண்ட், ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு ஹார்மோன் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்குது. அந்த சக்கர ஹார்மோன் செக்ரெட்டிங் கிளாண்ட்க்கு உள்ளே போகிறச்ச அது வழியாக உடனே எல்லா பாடியினுடைய எல்லா இடத்துக்கும் சக்தி போய் நாம் உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சக்தி பாதையில் தடை இல்லாமல் எப்போ இது காற்று உள்ளே போகிறதோ, பிரபஞ்ச சக்தி உள்ளே போகிறதோ, அப்போ நம்ம உயிரோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் ரேகையில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிரபஞ்ச சக்தியை தெரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்ச சக்தியை எது மூலமாக நம்ம கொண்டு வரோம்னு நினச்சிக்கோங்க. அது எப்படி ஏழு சக்கரங்கள் வழியாக உள்ளே போகிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளே எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹார்மோன் செக்ரெட்டிங் கிளாண்ட் வழியாக எப்படி உள்ளே சென்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, உயிர் உள்ள வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ சுஷும சக்தி ஆறா, அதனுடைய ஏழு சக்கரங்கள், அதனுடைய கனெக்ஷனோட எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஹார்மோன் செக்ரெட்டிங்ல, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டாக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சிகிச்சை முறை, ரொம்ப சுலபமான எளிதான சிகிச்சை முறை, அதுதான் ரேகி என்று பெயர். வரும் வாரங்களில் எப்படி இதை பற்றி சக்கராவை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல விடுகிறேன். தவறாமல் கவனிக்க வேண்டும். வணக்கம். மருந்து